இந்த இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரவிமரியா சார் சொன்ன மாதிரி எழுத்த இருக்க பயமேந்தான். ஏன்னா முதல்ல மனம் குத்தி பறவை, தேசிங் ராஜா, வெள்ளக்காரத்துறை, இப்போ இந்த திரைப்படம் தொடர்ச்சியாக அவருடைய இயக்கத்திற்கு வேலை செஞ்சிட்ருக்கேன். முதல் படத்துலேருந்து சார் எப்போவுமே நான் விட்ட கதை சொல்லணும், ஆஃபீஸ் வரீங்களா, நம்ம பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுவார். ஒவ்வொரு முறையும் நான் வந்து அவருடைய ஆஃபீஸுக்கு போய் கதை கேட்கறதுக்காக போவேன். கதையை தவிர்த்து நல்லா பிரியாணி ஆக்கி போடுவார், அந்த பிரியாணி நல்லா சாப்பிடுவோம். அப்புறம் கூட நல்லா நான்வெஜ் ஐட்டம்ஸ் பல பல வகைகள்லாம் செஞ்சு வைப்பாங்க, நல்லா சாப்பிடுவோம். அப்புறம் கதைன்னு சொல்ல ஆரம்பிப்பார் சார், கேட்பேன், தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும். அப்படியே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஓடும், கதை சொல்லி பிடிப்பார், இதுதான் கதை அப்படின்னு சொல்லுவார். எனக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது வந்து ஒரு அப்படியே ஒரு தின் லைன் எடுத்துக்கிட்டு சார் வந்து இப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி இது வந்து ஒரு கதை அப்படின்னு வந்து சொல்லி அவ்வளோ நம்பிக்கையோடு இருக்காரு அப்படின்னு வந்து நினச்சி பார்த்தேன். பட் மனம் கொத்தி பறவை படம் எடுத்து பார்த்தோன்னே ஆனால் ஏதோ சொன்னாரு, ஆனால் பிரமாதமாக எடுத்தாரு அப்படின்னு வந்து தோணுச்சு. அந்த படமும் வெற்றி அடைந்தது. தேசிங் ராஜாவும் இதே மாதிரி தோணுச்சு, அந்த படமும் வெற்றி அடைந்தது. வெள்ளக்கார துறையும் இதே மாதிரி தோணுச்சு, அந்த படமும் வெற்றி அடைந்தது. அதே போல் சரணம் இருக்க பயமேனும் அப்படி தோணுது. பட் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அந்த ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு ஏற்படுது. காரணம் இத்தனை பேருடைய உழைப்பு அண்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் அவங்க வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்க விதம், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. ஏன்னா ஏற்கனவே கூட சொன்னார், இவ்வளோ மல்டிபிள் ஆர்டிஸ்ட் வச்சுக்கிட்டு ஒரு ஃப்ரேமை கம்போஸ் பண்ணி அதை எடுக்கிறதேன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அவர் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய புத்திசாலி எழில் சார். எந்த இடத்துல எப்படி ஆடியன்ஸுடைய பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கியரை ஃபஸ்ட் கியர் எங்கே போடணும், செகண்ட் கியர் எங்கே போடணும் அப்படின்ற ஒரு கால்குலேஷனோட ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரு ஓட்டத்துக்கு ஏதுவான ஒரு இசை தான் வந்து இந்த திரைப்படத்தை நாங்கள் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கோம். அண்டு இந்த திரைப்படத்தை இப்போ நீங்கள் பார்த்த எம்பிட்டு இருக்குது ஆசை, அது வந்து ஃபஸ்ட்டு பிரியாணி போடும்போது கம்போஸ் பண்ணது. அப்புறம் லாலா கடை சாந்தி, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் ஏதோ வாங்கி கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாடியும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இருக்குது. எல்லாமே சாப்பாட்டு விஷயங்கள் தான், கவலைப்படாதீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் யுகபாரதி அவர்கள் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு சாங் கம்போசிங்கும் அவ்வளோ இனிதாக இருக்கும். என்னுடைய மனைவியே வந்து அடிக்கடி கோவப்படுவாங்க, என்னங்க ஸ்டுடியோ போனீங்கன்னா ஒரு எனக்கு ஃபோனே பண்ண மாட்டீங்களே, ஏன்னா அவங்களுடைய ஃபோனை செக் பண்ணால் நிறைய டயல் நம்பர்ஸில் யுகபாரதி நம்பராகவே இருக்கேங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற அளவுக்கு அதிகம் நான் வந்து ஒரு நாளில் வந்து பேசுறது யுகபாதி அவர்கிட்ட தான். அவங்க வீட்டில் எப்படி கதைன்னு எனக்கு தெரியல, ஏன்னா எங்கள் வீட்டுக்கு கதை இப்படி. அண்டு மூணு பேரும் உட்காந்து சாங் கம்போஸ் பண்ணுவோம் ரெகுலராக. ஒரு மாலை நேரம் ஒரு 5 மணிக்கு தான் வந்து கம்போசிங் செஷன் ஆரம்பிப்போம். அப்போ ஆரம்பித்து இப்போ தான் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ண சாங் தான் எம்புட்டு இருக்குது ஆசை. எப்போவுமே பொதுவாக இல் சாரோட சாங் கம்போசிங்லாம் வந்து உட்காந்து கம்போஸ் பண்ணிவிட்டு அப்படி மௌனமாகவே இருப்பார். நம்மளுக்கு இது நல்ல டியூன் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அந்த நம்பிக்கை அவருக்கு வரலையேன்னு எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகும், 6 மணி ஆகும், 7 மணி ஆகும், சரி அப்புறம் வந்து கம்போஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு யுகபாரதியும் லிரிக்ஸ்லாம் எழுதி கொடுப்பாரு, உட்காந்து பாடிலாம் முடிச்சுட்டு அவர் ரெக்கார்ட் பண்ணி பதிவு பண்ணி கொடுத்துருவோம். அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு சரியாக கால் வரும். அந்த 8 மணி என்ன அலாரம் வச்சுருக்காருன்னு தெரில, அது கரெக்டாக 8 மணிக்கு ஒரு பெல் வந்துச்சுன்னா ஓகே அது ரீல் சார் அடிக்கிறாரு அப்படின்னு நாங்கள் நம்பலாம். அடுத்த நாள் மார்னிங் தான் வந்து ஃபோன் பண்ணி இந்த டியூன் ஓகே, இந்த டியூன் ஓகே இல்லை, இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் வந்து அடுத்த நாள் காலையில் தான் வந்து தெரிவிக்கப்படும். அது ஒரு வானிலை இருக்கையும் போது அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், அது நேற்று பண்ணமே அந்த வேலைக்கு என்ன சொல்ல போகிறாரு, ஓகேயா ஓகே இல்லையான்ட்டு. ஸோ அந்த ஒவ்வொரு சாங் கம்போசிங்கும் அவர் வந்து அவ்வளோ சிம்பிளாக அதை நான் வந்து வச்சுக்குவார். அண்ட் ஒவ்வொரு சாங் ரெக்கார்டிங் செஷனும் அந்த ஸ்பேஸ் வந்து எங்களுக்கு கொடுப்பார். ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுப்பார். அண்ட் சூரி அவர்கள் அவர்களுடைய எப்படி சொல்கிறது இல்லை, ஆல்மோஸ்ட் நிறைய ஃபிலிம்ஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு ஃபிலிமோட செஷன் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணும்போது வேறு வேறு செஷன் மாற்றினாலும் அதை தொடர்ச்சியாக ஒரே முகம் வந்துகிட்டே இருக்கும். அது வந்து சூரியோடைய முகமாக தான் வந்து இருக்கும். எனக்கே அது வந்து சம்டைம்ஸ் குழம்பிடும், நம்ம தப்பான ஃபோட்டோ திருப்பி அதே ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிட்டோமோ அப்படின்லாம் வந்து எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய திரைப்படங்கள் வந்து வேலை செய்கிறாரு, ப்ளஸ் அதில் வெரைட்டியோடையும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில்
டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் உதயநிதி சார், ரெஜாயண்ட் மூவிஸ்க்கு வந்து நான் இந்த ஒரு நன்றி கடன் எப்போவுமே எங்கள் சைட்லேருந்து வந்து எங்கே நான் மீட் பண்ணுறது வந்து நான் இயக்குனர் பிரபு சால்மான் அவர்கள், யுகபாதி அவர்கள் எல்லாருமே சேர்ந்து. ஏன்னா மைனா என்ற ஒரு திரைப்படம் வந்து ரெட் ஜாயண்ட் மூவிஸும் ஏஜிஎஸும் சேர்ந்து அந்த திரைப்படத்தை வெளியிடலைன்னா இவ்வளோ பெரிய அந்த ஒரு பார்வை அந்த ஒரு திரைப்படத்து மேலே கிடைத்திருக்குமா அப்படின்றது சந்தேகமே. ஸோ அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். அந்த நன்றி உணர்ச்சி எப்போவுமே எங்கள் டீமுக்கு உண்டு. அண்ட் ரொம்ப நாளாக அவர்களை சேர்ந்து ஒரு படம் ஒர்க் பண்ணோன்ட்டு இருந்துகிட்டே இருந்தது, தள்ளி போயிட்டே இருந்தது. இப்போது இந்த திரைப்படம், இதுக்கு அடுத்து பொதுவாக என் மனசு தங்கம், அதுக்கப்புறம் இன்னொரு திரைப்படம், இது எல்லாமே வந்து இப்போ தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் நிறையா திரைப்படங்கள் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுன்ற ஆசை இருக்குது. அண்ட் எல்லோரும் சொன்னது போல் இதில் ரொம்ப அழகாக ஆடியிருக்காரு, ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் முக்கியமாக லாலா கடசாந்தி அண்ட் செம்ம ஜோரு அப்படின்ற ட்ராக் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆடியிருக்காரு. இன்னும் உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா லெவலுக்கு, உங்களில் யார் அடுத்த உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமே நடத்தலாம் போல இருக்குது. அந்த லெவலுக்கு ஆகிடும் கூடிய சீக்கிரம். அண்ட் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வந்திருக்கும் அனைத்து ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக உங்களுடைய அன்பு இல்லைனா நாங்கள்லாம் இல்லவே. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ.